ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்டியான சூப்பரான அதே சமயம் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஃபேமஸ் அவியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன காய்கறி சேர்க்க போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி, என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவியல் செய்யலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, எட்டு விதமான காய்கறி யூஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வீட்டு அவரைக்காய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பட்டை அவரைக்காய் ஒரு பத்து, அதுக்கப்புறம் பீன்ஸ் ஒரு அஞ்சாறு எடுத்துருக்கேன், வாழைக்காய் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கேரட்டு, கருணக்கிழங்கு வந்து ஒரு சின்ன பீஸு, கத்திரிக்காய். இந்த எட்டு விதமான காயையும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எந்த காயாக இருந்தாலுமே அவியலுக்கு வந்து காய்கறி கட் பண்ணுறது கூட ஒரு அழகு தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா, எல்லாமே ஒவ்வொரு ஒரு இன்ச்சுக்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் அவியலுக்கு. முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸ் கூட பார்த்திங்கன்னா, உங்களுக்காக இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன், பீன்ஸ் கூட இவ்வளோ இவ்வளோ பெருசு இருந்தால் நல்லாயிருக்கும். நான் முருங்கைக்காய்ன்றனால கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்ச்சுக்கு அப்படி கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா, காய்கறி எல்லாமே கட் பண்ணியாச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பீன்ஸு, அதுக்கப்புறம் கேரட்டு, முருங்கைக்காய், எல்லாமே பாருங்கள் ஒவ்வொரு இன்ச்சுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன், அதை விட அதிகமாகவே கட் பண்ணியிருக்கேன். இது வீட்டு அவரைக்காய். நெக்ஸ்ட்டு, கட் பண்ணால் கருத்து போயிடும், கலர் சேஞ்ச் ஆகிடும்ன்ற மாதிரி காய்கறி எல்லாம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் இந்த கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாமே தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லா காயும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மேலே இருக்கிற காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவிலேயே வெந்துடும், அடியில் இருக்கிற காய்க்கு தான் நமக்கு தண்ணி வேணும். அதனால் பார்த்திங்கன்னா, ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறேன். நெக்ஸ்ட்டு, நமக்கு அவியலுக்கு கூட அதிகமாக தண்ணி தேவைப்படாது, ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன். இன்னும் அரை டம்ளர் பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறேன், காய் வந்து விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இருக்குது. அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். மெயின் பார்த்திங்கன்னா, தேங்காய் இதுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவியல். அரை மூடி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா, தேங்காய் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இந்த அரை மூடி தேங்காவை ஜாரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, காரத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் காரமாக பிடிக்கும், அதனால் ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பாதாமோ முந்திரியோ எது இருந்தாலும் ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க, அது இல்லைனாலும் நல்லாவே இருக்கும். நான் வந்து பாதாம் ஒரு அஞ்சு சேர்க்குறேன் பாருங்கள். தேங்காய் ஒரு அரை மூடி, சீரகம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பாதாம், இந்த நாலு பொருளும் நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரெண்டே விசில் தான் விட்டேன், சூப்பராக காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரே விசில் எடுத்துருங்க. நான் பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றனால சாஃப்டாக இருக்கட்டும், நான் ரெண்டு விசில் விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா, ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நார்மலாக நம்ம சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் தான் விட்டுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா, கடுகு போட்டிருக்கேன், கடுகு வெடிக்கட்டும். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச காய்கறியை இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா, காய்கறி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், பாதாம் பருப்பு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டு இதுக்கு நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு பொருள். இப்போ இதை கொதிக்கிறதுக்கு முன்னாடி, சூடேறதுக்கு முன்னாடியே நல்லா ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப புளிக்காமல் இருக்கிற மாதிரி தயிரும் வேண்டாம். பாருங்கள் மீடியமாக புளிச்சிருந்தால் போதும். அந்த தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூன் விடுறேன். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கும் போது விட்டோம்னா அது ஒரு மாதிரி திரிஞ்சு திரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த அவியலுக்கு தேவையான உப்பு நம்ம இது வரைக்கும் சேர்க்கலை, காயிலையும் நான் போடலை, அதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம், இப்போ நான் வந்து சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன். இப்போ வேணால் கொஞ்சமாக தண்ணி விட்டு, காய் வேக வச்ச தண்ணியே இருக்குது, அதை வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ அடக்கி அவியல் செய்கிறோன்னும் போது நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ 1 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா மூடி போட்டு வச்சுருக்கேன். சும்மா 1 நிமிஷம் கொதித்தா போதும். அந்த தேங்காயும் பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கிறதுக்காக தான். ஏன்னா காய்கறி எல்லாம் ஏற்கனவே வெந்திருக்கு இல்லையா, அதனால 1 நிமிஷம் கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் நடுவிலையே ஓப்பன் பண்ணி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, கம்ம கம்மன் வாசனையாக இருக்குது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ ஆஃப் பண்ணி 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். இதுதான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், மிளகாய் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கம்ம கம்மன் சூப்பராக கேரளா ஸ்டைலில் நம்ம அவியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கேரளா ஸ்டைலில் நம்ம அவியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.